பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுக்கலாமா கூடாதா. அதாவது கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பழக்கம், ஆனா கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கிறதுமே ரொம்பவே கஷ்டமான விஷயம். உங்களுக்கு ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், அவங்க இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது கேட்கும்பொழுது நம்ம கடன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த விஷயத்துக்கு நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாவே கடன் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இதை நான் சொன்ன உடனேயே எனக்கு அடிக்கடி சில பேர் கடன் தருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட போறாங்க, அவங்க எல்லாம் தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. பை பாலிசி யாருக்குமே கடன் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். இது என்னோட கதை இல்லை, ஒரு சினிமாலேருந்து நான் சுட்டது தான். அதாவது மலையாளத்தில் ஒரு படம் இருக்கு, அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த படத்துல வந்து கலாபவன் மணி வந்து ஒருத்தர்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பாரு. அந்த 2 லட்சம் ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவோ கஷ்டப்படுவாரு, எவ்வளோ பல வழிகளில் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த கடனை அடைக்கணும், கடைசி வரைக்கும் அவர் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரோ அத்தனை ஸ்டெப்ஸ்லையுமே வந்து அவரால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே முடியாது. கடைசியில் வேற வழியே இல்லாமல் அந்த யார் கடன் கொடுத்தாலும் அவங்ககிட்ட போய் கெஞ்சுவார் அவர், உன்னை ஏமாத்தணுன்ற எண்ணம் எனக்கு என்றைக்குமே இல்லைப்பா, ஆனால் என்னால் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு வந்து நான் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அது எல்லாமே எனக்கு வந்து ஃபெயிலியர் தான் போய் முடியுது, என்னால் உன் பணத்தை திருப்பி கொடுக்கவே முடியல, எனக்கு கடைசியாக ஒரே சந்தர்ப்பம் கொடு, நான் எப்படியாவது உனக்கு வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். கடைசியாக அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய கிட்னியை ஒன்று விற்று அது மூலமாக வர பணத்தை வச்சு இவர் கடன் அடைக்கணும் அப்படிங்கிற டிசிஷன் எடுப்பார். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, கான்டெக்ஸ்ட்டை விட்டுடுவாங்க. வைஷாலி கிட்னியை விற்று கடன் அடைக்க சொன்னா அப்படின்றவாங்க. நான் கிட்னியை விற்றுலாம் கடன் அடைக்க சொல்லலைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர் கிட்னியை விற்றாத கடன் அடைக்கணும் அப்படின்னு அவர் நினச்சார்னா அவருக்கு எந்த அளவுக்கு அதில் நியாயம் இருக்குது அவரோட மனசில் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நேர்மையாக திருப்பி கொடுத்துருவாங்களா, அவங்க கிட்ட அந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கா உண்மையிலேயே அப்படிங்கிறது உங்களுக்கு 100% நல்லா தெரிஞ்சா, இவன் எப்பாடுபட்டாவது தலையாடமான வச்சாவது நமக்கு நம்மளுக்கு கடன் கொடுத்துருவான், திருப்பி கொடுத்துருவான், நம்மளை ஏமாற்ற மாட்டான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா மிக தாராளமாக கடன் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இல்லை அந்த மாதிரி எண்ணம் இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து கடன் கொடுத்து ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 500 ரூபா கடன் வாங்கியிருப்பாங்க, ப்ராம்ப்டா திருப்பி கொடுத்துருவாங்க. 1000 ரூபா வாங்கியிருப்பாங்க, ப்ராம்ப்டா திருப்பி கொடுத்துருவாங்க. 5000 ரூபா வாங்கியிருப்பாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல 500 ரூபா வாங்கிட்டா திருப்பி கொடுத்துருக்கா, 5000 ரூபா வாங்கிட்டா திருப்பி கொடுத்துருவான்ட்டு அவன் நம்பி 5 லட்சம் ரூபா கொடுத்துருவோம். 5 லட்சம் ரூபா அவ்வளவுதான், கோவிந்தா கோவிந்தா தான். ஒருத்தங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சின்ன அமௌண்ட்டை கொடுத்து பெரிய அமௌண்ட் கேட்கறாங்களா, இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குறோங்கிற எண்ணம் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கடன் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஷார்ட்டா 3 பாயிண்ட்ல சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட், யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் கடன் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, ஒருவேளை நீங்க கடன் கொடுத்தே ஆகணும், அவங்க ரொம்ப நியாயமான ரீசன்ஸ் கேட்கறாங்க, குறிப்பா ஹெல்த் ரீசன்ஸ் கேட்கறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன அமௌண்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை தானம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அவங்க கிட்ட சொல்றீங்க சொல்லாம போறீங்க அது உங்க விருப்பம், ஆனா சொல்லாம இருந்து நான் தானமா கொடுக்குறேன் அப்படின்னு உங்க மனசுக்கு நீங்க நினைச்சிட்டு அதை அவங்க கிட்ட கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதனால என்னன்னா, உங்க காசை நீங்க இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அவங்க திருப்பி தரலன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம 10 வாட்டி நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம், அந்த போன் அவங்க எடுக்கலாம் எடுக்காம போகலாம், மெசேஜ் ரிப்ளை பண்ணாம இருக்கலாம், எவ்வளவு டென்ஷன் நம்மளுக்கு. இல்லை நம்ம அதனால என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி திருப்பி சண்டை போட வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு கடன் கொடுக்காம இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் இல்லையா, தானம் பண்றது அதை விட ரொம்ப உத்தமமான விஷயம். 3வது பாயிண்ட், உங்களுக்கு யாரு கண்டிப்பா ப்ராம்ப்டா கடனை திருப்பி அடைச்சிருவாங்க, நம்ம அவங்க கிட்ட கேட்கவே வேண்டாம், கேட்கிற நிலைமை அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா அவங்க தலையடமான வச்சாலும் நம்மளுக்கு கடனை திருப்பி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு யார் மேல வருதோ அவங்களுக்கு நீங்க தாராளமா கடன் கொடுக்கலாம், அதனாலும் தப்பு கிடையாது. கடன் வாங்கினவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், அதாவது நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்களோ அவங்க உங்களை திருப்பி கேட்குற லெவலுக்கு வச்சுக்காம நீங்களாவே ப்ராம்ப்டா தலைய அடமான வச்சாவது அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களால் திருப்பி கொடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சூழ்நிலையை எக்ஸ்பிளைன் பண்ணி, இதனால தான் எனக்கு கொடுக்க முடியல, நான் கண்டிப்பாக உன்னை ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையாவது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க.
அதாவது நீங்க நினைக்கலாம் அவங்களை நம்ம ஏமாத்திட்டோம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்தின காசு எல்லாமே ஹெல்த்துக்கு தான் செலவழிக்கிறாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் 10,000 ரூபாய் ஏமாத்திருப்போம், ஆனா நம்ம 20,000 ரூபாய் ஹெல்த்துக்கு செலவழிச்சிருப்போம். ஸோ நம்ம யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட்டுக்கு ஏமாத்திருந்தோம்னா கடவுள் பார்த்துட்டே தான் இருக்காரு, அவர் நம்மளுக்கு ஹெல்த்துல தான் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை கொடுக்குறாரு. ஸோ குடுமான வரைக்கும் கடன் வாங்கினவங்க ப்ராம்ப்டாக திருப்பி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் பெரும்பாலும் இன்னொரு விஷயம் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த ஜென்மம் இருக்கு இல்லையா, போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அந்த கான்செப்டை வந்து நான் நம்புறேன். அது தப்பா கரெக்டான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வளர்த்து விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்பவே இருக்கு. நான் இந்த ஜென்மத்தில் யாராவது ஒருத்தர் 5,000 ரூபாய் ஏமாத்துறேன்னா அடுத்த ஜென்மத்தில் நான் அப்படியே டபுள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால நான் ப்ராம்ப்டாக அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு உண்டு. இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது ரொம்ப நாளாக கொடுக்காம வச்சிருந்த கடனை திருப்பி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதா இருந்தேன், நல்ல வேலை இந்த ப்ரோக்ராம் கேட்டு நான் வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்து ஏமாறாமல் இருந்துட்டேன் அப்படின்னு இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நன்றி, வணக்கம்.